ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய இளைப்பாறுதல் என்கிற தலைப்பில் நாம் அநேக பாகங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தை மறுபடியும் ஒருமுறை வாசிக்க நாம் கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் காண்டு சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் முழுவதும் யோவான் கண்டவைகள் என்று பார்த்தோம். அப்புறம் இருக்கிறவைகள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் யோவான் ஸ்தாபித்த 7 சபைகளை குறித்த விளக்கங்கள். இந்த ஸ்டடி நம்ம ஏற்கனவே இந்த வருடம் பெரிய வெள்ளிக்கிழமை நடக்கும் பொழுது 7 சபைகளும் 7 வார்த்தைகளும் என்கிற தலைப்பில் இதனுடைய குறிப்புகளை படித்து கொண்டு வந்தோம். இருக்கிறவைகளாகிய இன்றைய சபைகளின் சூழ்நிலைகள் என்று பார்த்தோம். அடுத்து வாசிப்போம், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இருக்கிறவை, நீ கண்டவைகள். ரெண்டாவதாக இருக்கிறவைகள். மூன்றாவதாக இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளாக பார்க்கிறோம். இந்த இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்கிற வார்த்தையினுடைய சரியான ஒரு தொடர்பை எதிர்பார்க்கலாம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்துக்கு வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் வாசிக்கலாம். 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஒன்று தெளிவாக தெரிகிறது, இன்றைக்கு நாம் ஜீவிப்பது வெளிப்படுத்தல 2-3 அதிகாரத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்று வெளிப்படுத்தல் 1:19 குறிப்பிட்டதை ஆண்டவர் வெளிப்படுத்தல் 4:1 மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் 2 வசனம் எப்படி துவங்குகிறது என்றால், உடனே ஆவிக்குள்ளானேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் பார்த்தீர்களானால் 10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அதே விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் பாருங்கள், 2 வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன். யோவான் காண்டவர் இனிமேல் சம்பவிக்கிற காரியத்தை காட்டும் பொழுது யோவான் சொல்கிறார், மறுபடியும் நான் ஆவிக்குள்ளானேன். மற்றபடி நாம் கடந்த முறை தியானித்தது போல வெளிப்படுத்தின விசேஷம் துவங்கின கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தேகம் இல்லை. அதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது, குறிப்பாக வெளிப்படுத்த 4 அதிகாரத்தை கர்த்தர் பேசும் பொழுது மறுபடியும் யோவான் ஆவிக்குள்ளான காட்சியை பார்க்கின்றோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? 1 வசனம் சொல்லுகிறது, இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கிறது. விளங்கி கொள்ளுங்கள், இரகசிய வருகைக்கு யார் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சத்தம் கேட்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. குறிப்பாக யோவான் 12 அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கிற சமயத்தில் பரலோகத்திலிருந்து பிதா பதில் கொடுக்கிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எல்லாருக்கும் செய்தி என்னவென்று புரியவில்லை. இயேசு சொல்லிதான் சீஷர்களுக்கு புரிந்தது. ஒரு சிலர் தூதன் பேசியிருக்கலாம் என்றார்கள். வேறு சிலர் அது இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை தான் கேட்டார்கள். செய்தியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே கேட்டார். இன்னும் தெளிவாக பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய தரிசனத்தை சொல்லும் பொழுது தமஸ்கு வீதியிலே, என்னுடைய இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை, எனக்கு மாத்திரம் சத்தம் கேட்டது என்று சொல்லுகிறார். யாருக்கு செய்தி போக வேண்டுமோ அவர்களுக்குத்தான் போகும். வருகைக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? சந்தேகமில்லை. இந்த நிமிஷத்தில் இயேசு வந்தாலும் நமக்கு அந்த சத்தம் கேட்கும் என்பதில் சந்தேகமில்லை. வீட்டிலே டெலிஃபோன் மணி அடிக்கிறது, எல்லோரும் மணி அடிக்கிற சத்தத்தை கேட்கலாம், ஆனால் ரிசீவரை எடுக்கிறவர்கள் தான் செய்தியை கேட்கிறது போல இடிமுழக்கம் மூன்று சத்தத்தை எல்லாரும் கேட்கலாம். ஆயத்தப்பட்டவர்களுக்கு செய்தி தெளிவாக காதலி விழுகும், இங்கே ஏறிவா என்று விழுகிறதாக இருக்கும். இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன், பொதுவாக தெரிந்த ஒரு உதாரணம் தான். நீங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கம்பெனி.
இரவு ஷிஃப்ட் மாறும் பொழுது 12 மணிக்கு சைரன் சத்தம் கேட்கிறது. சங்க ஒலி எழுப்புகிறார்கள். சைரன் சத்தத்தை ஏரியாவே கேட்கும். ஆனால் கேட்குற எல்லாரும் கம்பெனிக்குள்ளே டியூட்டிக்கு போக மாட்டாங்க. யார் அங்கே ஒர்க்கர்ஸோ, யார் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் உள்ளே போக முடியும். அவண்ணமாகவே செய்தி ஆயத்தப்பட்ட மக்களுக்கு கேட்கும் என்பதில் சந்தேகமில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 4 பாருங்கள், 2 ஆவிக்குள்ளான் என்று ஆரம்பிக்கிறார் யோவான். அது இன்னொரு அருமையான காரியம் பாருங்கள். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம், வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். தானியேல் புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது இந்த வசனத்தின் விளக்கத்தை அங்கு நாம் பார்க்க முடியும். பொதுவாக தானியேலுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதனுடைய அநேக காரியத்தை யோவானுக்கு பேசுகிறதை பார்க்கின்றோம். தானியேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 10 எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 10, 5-6 வாசிக்க கேட்போம். தானியேல் 10:5-6. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ஏற்கனவே இந்த அருமையான குறிப்புகளை வெளிப்படுத்தல் 1 பார்த்தோம். தானியேல் கண்டதும் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரைத்தான் பார்க்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 கூட வானத்தில் என்கிற வார்த்தை கிரேக்க வேதத்தின்படி 3 காட்டுகிறது. மட்டுமல்ல, சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறவராய் காணப்படுகின்றார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 இப்படி வாசிக்கின்றோம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு, தானியேல் சொன்ன வார்த்தை இங்கே பாருங்கள், இந்த குறிப்புகள் ஏறத்தாழ ஒரே மாதிரி வருகிறதை பார்க்கிறோம். வீட்டிலிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இனி வருகிற அதிகாரங்களிலெல்லாம் பரலோக காட்சியை நாம் பார்க்கிற சமயத்தில், இனி வருகிற நாட்களில் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் பார்க்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி இந்த படிக பச்சை, கோமேதகம், இந்திர நீளம், எஸ்பி, பொன், வெள்ளி போன்ற எத்தனையோ காரியத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், கண்களில் நாம் பூமியில் பார்க்கிற எதுவும் பரலோகத்துக்கு வராது. இங்கே கண்களில் எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் பரலோகத்துக்கு வராது. எனவே தான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் மேலே எடுத்து கொள்ளும் பொழுது 2 Kings 2:5 வஸ்திரத்தை கீழே விட்டு விட்டார். எலியாவின் சரீரம் மட்டும்தான் மறுரூபமாகி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பூமியில் பார்க்கிற எதுவும் பரலோகத்துக்கு வராது. சரி, எதற்காக படிக பச்சை, மரகதம், கோமேதகம் என்றெல்லாம் வஜ்ரக்கல் என்ன வருகிறது என்று சொன்னால், யோவானுக்கு பரலோக காட்சி விளக்குவதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை. யோவானுக்கு பரலோகத்தை விளக்க வார்த்தைகள் கிடைக்காததினால் பூமிக்குரிய பொருளை பயன்படுத்தி பேசுகிறார். அவ்வளவுதான். உண்மையிலே அங்கு பொன், வெள்ளி, வைடூரியம் இருக்குமானால் உண்மையிலே இன்றைக்கு அநேக பணக்காரர் இதற்காகவே கிறிஸ்தவராக மாறிவிடுவார்கள். ஒன்றை அறிந்து கொள்ள திரும்ப சொல்கிறேன், பூமியில் பார்க்கிற எதுவும் பரலோகத்துக்கு வராது. ஆனால் பரலோகத்தின் காட்சியை விளக்க வார்த்தை இன்றி பூலோக பொருளை வைத்து யோவான் விளக்கி இருக்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவைகளெல்லாம் யோவான் பயன்படுத்தின பூலோக வார்த்தை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் காண்கிற வானவில் அரைவட்டமாக காணப்படுகிறது. வானவில் என்பது இளைப்பாறுதலை குறிப்பது. இன்றைக்கு நம்முடைய இளைப்பாறுதல் பாடுகளை விட்டு இளைப்பாறுதல் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. ஒரு கஷ்டம் போனால் அடுத்த கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கஷ்டப்படவே பிறந்தவனா நான், பிறந்தவளா நான் என்று தத்துவம் பேசுகிறோமே, சற்று பொறுமையாக கேளுங்கள். நாம் காண்கிற வானவில் அரைவட்டமே. ஆனால் இரகசிய வருகையில் நாம் பல்லவத்துக்கு போகும்போது அங்குதான் சிங்காசனத்தை சுற்றி வானவில் வட்ட வடிவமாக பார்க்க போகிறோம். மீனிங் என்ன? நம்முடைய இளைப்பாறுதல்
ரகசிய வரிக்கு பிறகுதான் பரலோகத்திலே பூரணமாக இருக்கும். இனி அங்கே கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, வருத்தம் இல்லை. நாம் ஆற்றப்படுகிற தேற்றப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவது உறுதியான ஒரு காரியம். நல்லது. இப்பொழுது நாம் அடுத்ததாக வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே 4 4 வசனத்துக்கு வரும் பொழுது அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இந்த 24 மூப்பர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 20 வரும் பொழுது விளக்கமாய் பேசுகிறேன். சுருக்கமாய் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு 12 கோத்திர பிதாக்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 12 அப்போஸ்தலர்களும் தான் அந்த 24 மூப்பர்கள். ஒன்ஸ் அகைன் ஐ அம் ரிபீட்டிங். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 12 கோத்திர பிதாக்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 12 அப்போஸ்தலர்களுமே 24 மூப்பர்கள். பைபிளில் சொன்னால் சொன்னது தான், அதில் சேஞ்சே கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் இப்படி உளறி கொட்டியது கேள்விப்பட்டிருப்பீர்கள். 25 சிங்காசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்று அம்புலி மாமா கதை ஒன்றை சொன்னார். அந்த 25 சிங்காசனம் யாருக்குன்னு இவர் கர்த்தரை பார்த்து கேட்டாரா, உங்கள் அப்பாவுக்கு ஒன்று வச்சுருக்கேன்னு கர்த்தரை சொன்னாராம். இதெல்லாம் பார்த்தா வடிகட்டின அம்புலி மாமா கதை. பைபிளில் 24 தான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட உளறல்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4 பாருங்கள். அங்கு 24 மூப்பர்களுடைய சிரசுகளிலே பொன்முடி சூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிங்காசனில் அமர்ந்திருக்கின்றார்கள். கணம் பெற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். 5 வசனம் பாருங்கள். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தெய்வங்கள் சிங்காசனம் தான் எரிந்து கொண்டிருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 வசனத்தை நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள். வாசிக்கு கேட்போமா? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். 7 ஆவிகள் என்கிற தலைப்பை நாம் கடந்த முறை பார்க்கும் பொழுது ஏசாயா 11:2 வசனத்தில் காணப்படுகிற ஆவியானவரின் 7 விதமான பணிகள் என்று நாம் பார்த்தோம். இந்த 7 ஆவிகளுக்கு இன்னும் தெளிவான விளக்கத்தை 4 பார்க்கின்றோம். வாசிக்கு கேட்போமா? 4:5 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்து முன்பதாக எரிந்து கொண்டிருந்தன. சிங்காசனத்துக்கு முன் 7 அக்கினி தீபம் எரிகிறதை குறித்து கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் சாட்சியாக எரிந்து கொண்டிருந்தன. ரொம்ப அருமையான வார்த்தை. யாருடைய ஊழியத்திற்கு சாட்சி? ஆவியானவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த 7 பணிகளை செய்தார் என்று அக்கினி தெய்வங்கள் சாட்சியாக எரிகின்றன. அந்த 7 சாட்சிகள் எப்படி, 7 விதமான ஆவிகளின் சாட்சி எப்படி விளக்கப்படுகிறது? நாம் கையில் வைத்திருக்கிற 4 சுவிசேஷங்களை கொண்டு. இந்த 4 சுவிசேஷத்திற்கு முன் உதாரணம் பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 வசனம் பாருங்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கண்ணாடி கடல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், தேவ வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிறோம். அடுத்து அமர்ந்த தண்ணீர் என்றை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் என்றாலே தெளிவாக புரிகிற ஒரு விளக்கம் என்னவென்றால், தொட்டியிலே தண்ணீர் கலங்கலாக இருக்குமானால் எட்டி பார்க்கிற நமக்கு முகத்தின் பிம்பம் சரியாக தெரியாது. தொட்டியின் தண்ணீர் அமர்ந்திருக்குமானால் முகம் தெளிவாக தெரியும். திரும்ப சொல்கிறேன், அமர்ந்த தண்ணீர் நம் முகத்தை தெளிவாக பிரதிபலிக்கிறது போல பைபிளை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன எனக்கு எடுத்து காட்டுகிறது, எவைகளை சரி செய்ய வேண்டும் என்று. கண்ணாடியின் முன்னால் நிற்கிற ஒருவன் தன் முகத்தினுடைய அழுக்குகளை சரி செய்து தலைமுடியை சீராக சீவிக்கொள்வது போல நம்முடைய எல்லா குறைகளையும் கண்ணாடி பிரதிபலித்து காட்டி சரி செய்ய வைப்பது போல பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள், குறிப்பாக இயேசுவின் வார்த்தைகள்
நம்மை சீர் செய்கிறதாய் காணப்படுகிறது. கண்ணாடி கடல். சரி, பைபிள் அங்கே 66 புஸ்தகமாக இருக்குமா? தெரியாது. நம்ம கையில் 66 இருக்குது. இன்னும் அதில் சில புஸ்தகங்கள் தள்ளுபடி ஆகமத்தில் விளக்கப்பட்டு விட்டன. ஆனால் அங்கே போனால் நான் திட்டமாய் நம்புகிறேன், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் கேட்டால், யோவான் 12:48 கர்த்தர் சொன்னார், நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயந்திருக்கும். ஆண்டவர் ஒருவேளை வேத வசனத்தை வைத்திருப்பாரானால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அநேகமாக புதிய ஏற்பாட்டு சத்தியம் நிரம்பியதாக இருக்கும் என்று நான் திட்டமாய் நம்புகிறேன். இன்னொரு கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை குறித்த தொகுப்பின் விளக்கத்தை மிக அழகாய் பார்க்கின்றோம். வாசிக்கலாமா? 6 பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 10 கேருபீன்களை குறித்த விளக்கத்தை பார்க்கிறோம். அவைகள், அதாவது மிருகத்தின் உடம்பு, தலையிலே 4 முகங்கள் இருக்கிறதாக எசேக்கியேல் பார்த்தார். அவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்ன? சிங்க முகம் முதலாவதாக தெரிந்தது, அடுத்து காளை முகம் தெரிந்தது, அடுத்து மனுஷ முகம் தெரிந்தது, இறுதியாக கழுகு முகம் தெரிந்தது என்று கேருபீன்கள் தரிசனத்தை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி 1:10 விளக்குகிறார். அந்த மிருகம் போன்ற அந்த மாட்டு உடம்பிலே கண்கள் கண்களாக இருப்பதாகவும், பக்கத்தில் சக்கரம் ஒன்று படிக பச்சையில் இருப்பதாகவும், சக்கரத்திலும் கண்களாகவே இருப்பதாக பார்க்கின்றார். இந்த கேருபீன்கள் செய்கிற காரியம் என்ன? இவைகள் வேகமாக ஓடுகிற காட்சி எசேக்கியேல் பார்க்கிறார். திடீரென்று கர்த்தருடைய மகிமை மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. இந்த கேருபீன்கள் செட்டை அடித்து மேலே எழும்புகின்றன. கொஞ்ச தூரம் ஓடி மேலே டேக்அப் ஆவது ஏரோப்ளைன்னு தெரியும். எசேக்கியேல் அதை பார்ப்பதற்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரவில்லை, கேபார் நதி எண்டையிலே பாபிலோனில் காணப்பட்டார். கொஞ்ச தூரம் ஓடுகின்றன. கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது மேலே அவைகள் செட்டை எடுத்து எழும்புகின்றன. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாள் ஒன்று வரும், கர்த்தரின் சத்தம் கேட்கும், இங்கே ஏறிவா என்று மேலே எடுத்து கொள்ளப்பட போகிறோம். அதற்கு என்ன தகுதி வேண்டும்? அதைத்தான் வேதம் விளக்குகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 எடுத்துக்கொள்வோம். 7 பாருங்கள், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக, நான் உங்களுக்கு 7 அக்கினி தீபங்களிலிருந்து பேசி கொண்டு வருகிறேன். 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் இயேசுவின் ஊழியத்திலே ஆவியானவரின் 7 விதமான பணிகள் சாட்சியாக இருக்கின்றன. எப்படி தெரியும்? கண்ணாடி கடலை யோவான் பார்க்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் தெளிவாக, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மெயினான தாற்பரியம் என்ன? கர்த்தரின் சுவிசேஷ ஊழியத்தை விளக்கக்கூடிய 4 நூல்களை காட்டுகிறார் ஆண்டவர். என்னது? வாசிப்போம். 7 முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டுகிறது. யூதர்கள் அவர் ராஜத்துவத்தை சரியாக விளங்கி கொள்ளவில்லை. எனவே கர்த்தர் தம்முடைய வல்லமையை பயன்படுத்தியதெல்லாம் ராஜரிகத்தை காட்டுவதற்காகவே என்பதை மிக தெளிவாக விளக்குகிறவர் மத்தேயு ஆவார். வனவிலங்குகளுக்கெல்லாம் அரசன் என்று சொன்னால் எல்லாருமே சொல்வார்கள் சிங்கம்தான் என்று சொல்வார்கள். வனவிலங்குகளுக்கு ராஜா சிங்கம். ஆகவே இயேசுவை ராஜாவாய் காட்டுகிற சிங்க முகம் மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், மத்தேயு தன் 28 கிறிஸ்துவின் வல்லமையை அதிகமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். சிங்க முகம் மத்தேயு சுவிசேஷம். அடுத்ததாக பாருங்கள், 7 மத்தேயு வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 பாருங்கள், 2 ஜீவன் காளை கொப்பாக இருந்தது. ஆம், இயேசு உலகத்தில் வந்திருந்த பொழுது ஒரு காளையை போல பணிவிடை செய்கிறவராய் காணப்பட்டார். மரண வரியந்தம் பணிவிடையை நிறைவேற்றினார். சாகும் வரை பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். நிருபங்களில் வாசிக்கிறோம், மரண வரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கடைசி வரை உழைக்கிறவராய் காணப்பட்டார்.
இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும் உங்களுக்கு. மார்க்க சுவிசேஷகன் இயேசுவை தாழ்மையுள்ள பணிவிடைக்காரனாய் காட்டுகிறார். அவர் சுவிசேஷத்தில் பார்த்தீர்களானால், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார் என்று இரண்டு சந்தர்ப்பத்திலே மார்க்க தெளிவாக உரைக்கிறார். மார்க்க நோக்கம் என்ன? இயேசுவை தாழ்மையான ஊழியக்காரனாய் காட்டுவது, காளை மாடு தாழ்மையை பணிவிடை வெளிப்படுத்துவது. எனவே தான் மார்க்க சுவிசேஷம் தொகுப்பில் இரண்டாவதாக சேர்க்கப்பட்டது. நான்கு சுவிசேஷத்திலும் முதன் முதலாக சுவிசேஷம் எழுதியவர் மார்க்குத்தான் சரித்திரப்படி. ஆனால் மத்தையும் முதல வர காரணம் சிங்க முகம் முதலாவது வைக்கப்பட்டது. அடுத்தது காளை முகம், இயேசுவின் தாழ்மை பணிவிடையை காட்டக்கூடிய உழைப்பை காட்டக்கூடிய மார்க்க சுவிசேஷம். மார்க்க சுவிசேஷம் எழுதும் பொழுது புறஜாதியாக இருக்கிற அவிஸ்வாசிகளுக்கு உற்சாகப்படுத்தி எழுதுகிறார். ஏன்னு கேட்டால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கவனிங்க, அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக, கவனிங்க, அநேக கிரேக்கர்கள் ரோமர்களாகிய ரோமருடைய ஆட்சி நாட்களிலே கிரேக்கர்கள் போன்ற அநேக புறஜாதி மக்கள் எல்லாம், ஏன் யூதர்கள் கூடத்தான், பல இடங்களிலே அடிமைத்தனமாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மார்க்கவின் நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி பணிவிடைக்காரனாக இருந்த பொழுது, பணிவிடைக்காரனாக இருந்த பொழுது கனத்தை உயர்வை பெற்றார் என்று காட்டத்தான், தாழ்மையோடு காணப்பட்ட புறஜாதி அடிமைகளுக்கு உற்சாகப்படுத்தும் வண்ணமாக அவர் சொல்லுகிற சுவிசேஷம் இயேசுவை தாழ்மையான பணிவிடையாய் காட்டுகிற காளை முகம் மார்க்கு சுவிசேஷத்தை காட்டும். மார்க்கு இயேசுவின் பணிவிடையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நான்காம் அதிகாரத்திலே வாசிப்போம். ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதே அவர் மூன்றாம் ஜீவனை பார்க்கிறார். யோவான் மூன்றாம் ஜீவன் மனுஷம் முகம் போன்ற முகம் உள்ளதாய் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் மனுஷ முகத்தை காட்டுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று அடிக்கடி காட்டுகிற சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷமே. லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு மனுஷகுமாரனாய் காட்டப்படுகிறார். அதாவது மத்தேயு யூதருக்காக எழுத அவரை ராஜாவாய் காட்ட, மார்க்கு புறஜாதி மக்களுக்கு எழுத அவரை தாழ்மையுள்ள ஊழியக்காரனாய் காட்ட, லூக்கா மட்டும் அகில உலகத்துக்கும் இயேசு பொதுவானவர் என்று காட்ட, யூதருக்கு மட்டுமல்ல புறஜாதிக்கும் அவர் தேவன் என்று காட்டுவதற்காக எல்லாருக்கும் பொதுவாக மனுஷகுமாரன் என்று காட்டுகின்றார். யூதரும் மனுஷர்தான், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் மனுஷர்தான். ஆண்டவர் லூக்காவை கொண்டு மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார். லூக்கா ஒரு வைத்தியர். வைத்தியருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் மனதுருக்கம், கம்பாஷனேட் மைண்ட், மனதுருக்கம் இருக்கணும். இந்த மனதுருக்கத்தை அடிக்கடி வெளிப்படுத்தவே லூக்காவில் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை இயேசுமானதுருகி, இயேசுமானதுருகி, ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் என்று அடிக்கடி லூக்கா காட்டுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் மனதுருக்கத்தை காட்டி மனுஷகுமாராய் காட்டுகிறவர் லூக்கா. அதுதான் மனுஷ முகம் லூக்கா சுவிசேஷத்தை காட்டும். அடுத்து பாருங்கள், ஏழாம் வசனத்திலேயே நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாய் இருந்தது. பறக்கிற கழுகு, உன்னதத்திலே வானத்திலே உயரமாய் பறக்கிற ஒரே ஒரு பறவை கழுகுதான். கழுகோட ஹைட்டுக்கு மேலே யாரும் பறக்க முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் பாருங்க, உன்னதமான என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறதை பார்க்கலாம். நித்திய ஜீவன், உன்னதமானவர், இந்த வார்த்தைகள் அடிக்கடி இடம்பெறுகிற சுவிசேஷம் யோவான். அவர் என்றைக்குமே இயேசு கிறிஸ்துவை உன்னதமானவராக சொல்ல போனால் தேவகுமாரனாய் காட்டுகிறார். அவர் பேசுகிற ஞானம் யாருக்கும் புரியவில்லை. எதிர்த்து கேள்வி கேட்கிறார், பதிலுக்கு ஆண்டு கொடுக்கிற பதில் அவரால் திரும்பி பதில் சொல்ல முடியவில்லை. இயேசுவின் ஞானம், ஞானம், ஞானம் என்று தெய்வீக ஞானத்தை காட்டுவது யோவான் சுவிசேஷம். ஆக கழுகு முகம் யோவான் சுவிசேஷம். கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாமா? மத்தேயு வல்லமையை காட்டுகிறார், மார்க்கு இயேசுவின் தாழ்மையை காட்டுகிறார், பணிவிடையை காட்டுகிறார், லூக்கா இயேசுவின் மனதுருக்கத்தை காட்டுகிறார், யோவான் இயேசுவின் ஞானமான பிரசங்கத்தை குறிப்பிடுகிறார். ஏழே ஏழு அற்புதங்களை குறிக்கிற யோவான் சுவிசேஷம் முழுவதும் இயேசுவின் ஞானமுள்ள வார்த்தைகளைத்தான் எழுதியிருக்கின்றார்.
ஆக நீங்களும் நானும் வருகைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் இந்த உலக ஓட்டத்தில் ஓடுகிற நீங்களும் நானும் கேரூபின் சேராமின் இணைந்த நான்கு ஜீவன்கள் போன்று இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது என்ன? மத்தேயுவைப் போல உங்கள் பிரசங்கத்திலே ஜபங்களிலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்துங்கள். இரண்டு, கிறிஸ்துவைப் போல தாழ்மையை பணிவடையை காட்டுங்கள். மூன்று, அவரை போல மனது உருகி ஜெபியுங்கள், மனதுருக்கத்தை காட்டுங்கள். நான்கு, அவருடைய ஞானத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்கள். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று குணசாலி என பெண்மணியை குறித்து சாலமோன் ஞானி நீதி 31 அதிகாரத்தில் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோமே. ஆக ஞானம் விளங்க வாயை திறக்க வேண்டும். அப்ப வல்லமை, அவர் தாழ்மை, அவருடைய மனதுருக்கம், அவர் ஞானத்தை வெளிப்படுத்தி நீங்களும் நானும் இந்த நான்கு ஜீவன்களைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும் போதே எசேக்கியேல் 1:10 அதிகாரத்தில் வாசிக்கிற கேருபின் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நாள் ஒன்று வரும், இங்கே ஏறிவா என்கிற சத்தம் கேட்கும், மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவர் நான்கு சுவிசேஷத்தை அடிப்படையாக வைத்து கண்ணாடி கடலாக ஆவியான 7 பணிகளை 7 அக்கினி தீபங்களை சாட்சியாக விளக்குகிறதை பார்க்கிறோம். இப்போ ஒரு அருமையான குறிப்புக்கு வருகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 ஒரு ஒர்ஷிப் பேட்டர்ன், தொழுகை முறை எப்படி இருக்கணுங்கிற ஒரு சாட்சியை பார்க்குறோம். பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அப்படி பூலோகத்தில் இருந்தால் தான் பரலோகம் அங்கீகரிக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பரலோகத்தில் கலர் கலர் லைட்டு போட்டு டான்ஸ் ஆடலை, கூத்தடிக்கலை, கும்மாளம் அடிக்கலை, இஷ்டம் போல் சினிமா நடிகமாக டான்ஸ் ஆடி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கலை, பயபக்தியாக நினைச்ச கத்திர தொழுது கொள்கிறாங்க. இந்த பேட்டர்ன் பூமியில் இருக்கணும். கடற்கடை லைட்டு வண்ண வண்ண விளக்க பார்க்க முடியாது. அங்கே வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 சொல்லுகிறது, அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளே கண்களால் நிறைந்துள்ளமாக இருந்தன. ஏசையா 6 சேரா மீன்களுக்கு அப்படி அவ்வாறு சட்டைகள் இருந்தன. முதல் ஒரு ஜோடி ரெக்கை வைத்து முகத்தை மூடிக்கொண்ட சேரா மீன்கள் அடுத்த ஒரு ஜோடி ரெக்கை வைத்து பறந்து கொண்டிருந்தன. மூன்றாம் ஒரு ஜோடி ரெக்கை வைத்து கால்களை மூடிக்கொண்டிருந்தன. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னதாக ஏசையா 6 வாசிக்கிறோம். அதே வார்த்தையை தான் இங்கும் பார்க்கின்றோம். அந்த நான்கு ஜீவன்கள் கேருபின் சேராவின் இரண்டை இணைத்திருக்கிற இந்த நான்கு ஜீவன்கள் என்ன சொல்லுகின்றன? 8 பாருங்கள், அவைகள் இருந்தவரும், அதாவது இருந்தவர் பிதாவாகிய தேவன், இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், வருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அங்கு ஒர்ஷிப் நடக்குது. பரலோகத்தில் தேவனை பரிசுத்தராய் காட்டுகிற ஒர்ஷிப் ஒர்ஷிப் நடக்கும்போது ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆராதனை சபை நடத்தும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதாவது ஒர்ஷிப் நடக்கும்போது கும்மாளம் அடித்து கூத்தடிச்சு டான்ஸ் ஆடி கூத்தடித்தோம்னா கர்த்தர் மகிமைப்பட மாட்டார், பரிசுத்த அலங்காரம் இருக்காது. இன்னும் சில பயங்கரமான பரிசுத்தவான்கள் காலில் ஷூ மாட்டி குதிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அது பரிசுத்த குலைச்சல் என்று விளங்கி கொள்ளுங்கள். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சை கழற்றி போடு. அது திரும்ப சொல்கிறேன், வெளிநாட்டுக்காரன் பண்ணுறான்னு காப்பிடிக்காத, அது முட்டாள்தனமான காரியமே தெரியுமா? சோதித்துப்பார், நலமானதை மாத்திரம் பிடித்துக்கொள். திரும்ப சொல்கிறேன், பரிசுத்தர் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரம் ஒர்ஷிப் நடக்கும் போது என்ன நடக்கு பாருங்க, 9 மேலும் சிங்காசனத்தின் வீட்டிலிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த நான்கு ஜீவங்கள் மகிமை கணம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது ஒர்ஷிப் நடக்குதுன்னு சொன்னா அங்கே என்ன வரணும் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு கணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் ஆராதனை முழுக்க காணப்பட வேண்டும். சபையார் எல்லாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்படி செய்கிற நேரத்தில் நடக்கிற காட்சியை பாருங்கள். 10 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து
வர்ஷிப் நடக்க 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 24 மூப்பரும் கவனிங்க, சிங்காசனத்தை விட்டு எழுந்து தேவனுக்கு முன்பதாக குனிந்து விழுந்து கிரீடத்தை அவர் பாதத்தில் வைக்கிறார்கள். அத்தனை தெரியுமா? வர்ஷிப் நடக்கும் பொழுது உங்களுக்கு எது மேன்மையாக இருக்கிறதோ அதை அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வர்ஷிப் டைமில் வீட்டு வேலையை யோசிக்காதீங்க, ஆஃபீஸ் வேலையை குறித்து யோசிக்காதீங்க, வெறுந்த உலக காரத்தை மனக்கண்ணில் கொண்டு வராதிங்க. தேவன் என்னென்ன மேன்மைகளை கொடுத்திருக்கிறாரோ அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு கான்ஃபரன்ஸில் டாக்டர் பிரேம்குமார் பேசுகிறார், வான்னு சொன்னால் எனக்கு நிறைய லேப்டாப்பில் ஒர்க் இருக்குது. உன் கிரீடத்தை கத்தர் பாத்தில் வைக்காத வரை நீ உயர்த்தப்பட போவதில்லை தெளிவாக அறிந்துக்கொள். இன்றைக்கு அநேக வாலிமான பிள்ளை கெட்டு சீரழிகிறாங்க. எச்சரிக்கையாக சொல்கிறேன், பிள்ளைகள் தொழுகிற நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருகிறதா, சபையில் பாஸ்டர் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரா, அல்லது சில ஊழியக்காரர் பேசுகிறார்களா, குடும்பமாய் உட்கார்ந்து கேட்பதற்கு அமர வைக்க வேண்டும். நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்குறோம், அப்புறம் நீ வந்து பாரு. இதில் யூடியூப்பில் தொழுகிற நேரத்தை விட்டு விட்டு அந்த நேரம் எதனால் உலகக்காரத்து பிள்ளை ஈடுபடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா குரட்டடிச்சு பிள்ளைங்க தூங்குது. எப்போ? ஆராதனை நேரத்தில். ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையான 11 மணிக்கு எழுந்திருக்கிற வாலிபனே, முட்டாள் வாலிபனை கவனித்துக்கொள். திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற காரியம் வந்துருச்சுன்னா என்ன செய்வேன்? தூங்கிக்கிட்டு இருப்பியா? திரும்ப சொல்கிறேன், எச்சரிக்கையாக இரு. தேவனை தொழுது கொள்கிற ஆராதனைக்கு சரியாக ஒழுக்கமாக அட்டன் பண்ணலன்னு சொன்னால் நீ எப்பேற்பட்ட படிப்பாளி கொம்பனாக இருந்தாலும் கத்தர் வரும் பொழுது உன்னை கைவிடுவார். எச்சரிக்கையாக இரு. வேதனையோடு காணப்படுவாய், புலம்பி திரிவாய். ரகசிய வரி வரவு போகிறது, ஜாக்கிரதையாக இருங்கள். ஏறி வாங்குற சத்தம் கேட்கணுமா? வருகை காயத்தப்பட்டு ஜீவியுங்கள். அங்கே கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடக்கும்போது தூங்குறது, அப்போ தான் லேப்டாப்பில் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கேம் ஆடுறது, அத்தனையும் சபிக்கப்பட்ட காரியம் என்று விளங்கிய எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன். பிள்ளைகளை சரியாக வளர்க்க பெற்றோர் கடமைப்பட்டிருக்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 சொல்லுகிறது, கிரீடத்தை அவர் பாதத்தில் வைத்தார்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்க, 11 கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளமாக இருக்கிறது என்றார்கள். வர்ஷிப் நடக்கும் பொழுது கிரீடங்களை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். 1975 ஒரு அருமையான வாலிபர் கொடுத்த சாட்சி இன்றைக்கு நான் மறக்கவில்லை. அப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்னுடைய 15 தான். அந்த வாலிபர் கொடுத்த சாட்சி இன்னும் என் மனதில் பதிந்திருக்கு. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர், இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பா ஒரு பேருந்திலே கண்டக்டராக பணிபுரிகிறார். இந்த வாலிபன் பெயர் சீனிவாசன் என்பது. படிப்பிலே வடிகட்டின மக்கு, ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் சில வகுப்புகளை 2-3 வருஷம் இருந்து படித்தவன் தான். எப்படியோ தடுமாறி கிடுமாறி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 கிடையாது, 10th standard SSLC எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்போ SSLC இது வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் பரீட்சையில் ரொம்ப கம்மியான மார்க்கு தான். பள்ளிக்கூடத்துக்கு போனால் கேவலமாக பேசுகிற டீச்சர்ஸ், வீட்டுக்கு வந்தால் அப்பாவுடைய சிநேகிதர்கள்லாம் துச்சமாக பார்க்குறாங்க. இப்படித்தான் நாட்கள் போனது. நடந்தது என்ன, அரையாண்டு தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது, ஹாஃப் இயர் எக்ஸாமினேஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கு. விடுமுறை கொடுத்துருக்குறாங்க, படிப்பதற்கு 1 வார காலம் விடுமுறை கொடுத்துருக்காங்க. இந்த வாலிபன் என்ன செய்தான், அம்மா அவனை பார்த்து சமையலுக்கு எண்ணெய் வாங்கிட்டு வடன்னு அனுப்புனாங்க. அவன் என்ன பண்ணா, கடைக்கு எண்ணெய் வாங்க போகும் பொழுது ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருக்கு ஒரு இடத்துல நின்று கவனிக்கிறான். அப்போ ஒரு பிரசங்கி, ஒரு வர்ஷிப் நடத்துகிற லீடர் சொல்லுகிறார், நம் மத்தியில் வந்திருக்கிற பிரசங்கியார் சாதாரண நாளில் மிகவும் புறக்கணிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டவர். இப்படி காண்டவர் அவரை நல்ல ஒரு பிரசங்கியாக உயர்த்தி நன்கு ஆசு வைத்திருக்கிறார். எப்படி ரட்சிக்கப்பட்டான் சாட்சியை இன்றைக்கி ஒரு பகிர்ந்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு பாடல் பாடும் பொழுது இவனுக்கே ஒரு உற்சாகம், என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே. நேர கடைக்கு ஓடுனா எண்ணெயை வாங்கினா வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அர்ஜென்ட்டாக வெளியில் போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதே வெளியில் கிளம்பிட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டான். மீட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். பிரசங்கியார் தன் சாட்சியை சொன்னார்.
வார்த்தையை பேசினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். தான் எந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தோம் என்றும் தன்னை எல்லாரும் கல்லால் அடித்ததையும் கிறுக்கனாக ஒதுக்கி வைத்ததையும் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டு தேவன் தனக்கு இப்படி கொடுத்திருக்கிற உயர்வான ஞானத்தை குறித்து பேசும் பொழுது இவன் உள்ளம் உருகியது. கூட்டம் முடிந்தது. சீனிவாசன் அந்த பிரசங்கரை பார்க்க போனான். ஐயா, என் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஏதாவது ஒன்று படித்த ஞாபகத்தில் நிற்கிறது இல்லை. எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க. வடிகட்ட முட்டாளுங்கிறாங்க. திட்டாத ஆட்களே கிடையாது. பெற்றோருக்கும் பாரமாக இருக்கிறேன். பெற்றோர்களும் ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளை தான், வேறு பிள்ளைங்க கிடையாது. கொஞ்சம் ஏக்கர் லேண்ட் இருக்குது. ஏதோ ஆடு மாடு வச்சுருக்காங்க. அப்பா கண்டக்டராக இருக்கிறாரு. இதை சொல்லி முடித்தோடனே சத்தியத்தை பிரசங்கர் திரும்ப ஆலோசனையாக கொடுத்து முழங்கால் போட சொன்னார். உன் பாவங்களை அறிக்கையிட்டு அழு என்று சத்தியத்தை சொல்ல 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 அவன் அழுதான். இரவு வீட்டுக்கு 11 மணிக்கு தான் திரும்பினான். அம்மா ஒன்று கேட்டுக்கல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சிட்டாங்க. சாப்பிட்டு படுத்துட்டான். காலமே எழுந்தான். அந்த பிரசிங்கார் சொன்ன முகவரிக்கு குளித்து ஆயத்தமாகி போயிட்டான். அங்கே உட்கார்ந்து அவற்றை நிறைய சத்தியங்களை கேட்க ஆரம்பித்தான். சபை போதகர்கிட்ட அந்த பிரசிங்கர் நடத்தினார். சபை போதகரும் அவருடைய குமாரன் உட்கார்ந்து நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. எல்லாரும் காட்டுற அன்பு அவன் உள்ளத்தை உடைத்தது. அவன் கண்ணீரோடு சொன்னான், இந்த மாதிரி அன்பான வார்த்தை ஒரு நாள் வாழ்க்கையில் கேட்டதில்லை. எல்லாரும் என்கிட்ட இவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார சொல்கிறீங்க பாருங்கள். அது மாதிரி யாரும் சொன்னதே கிடையாது. தொடர்ந்து 3-4 நாட்கள் சபைக்கு போனான். அந்த போதகர் கையிலே புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டை வாங்கி வீட்டில் வச்சு வாசித்தான். பிறகு பைபிளை கொடுத்தார். தன் தகப்பட்ட நேரடியாகவே சொன்னான், சர்ச்சுக்கு போனதுலேருந்தே எனக்கு உற்சாகம் வந்திருக்குப்பா. உங்கள் அப்பா சொன்னார், நம்ம எல்லாரும் நல்ல ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். நீ இப்போ போகிறது சர்ச்சுக்கு போகிற, இருந்தாலும் மகனே உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாறுதல் இருக்குங்கிறத பார்த்தாங்கண்ணா. யார் எதிர்த்து வாய் திறக்க முடியாது. நீ ஞானமாக இரு, கவனமாக படி. இல்லைப்பா, கத்தர் ஞானத்தை கொடுப்பார். படிக்க ஆரம்பித்தான். அரையாண்டு தெருவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. பைபிளை படிக்கும்போது நம்ம உள்ளத்தை உடைச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் பாருங்கள். 11 அதிகாரத்தில் வசனம் 29. நான் சாந்தம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்மளை மாதிரி கிரீக்கு எபிரேய வார்த்தை தெரிஞ்ச அர்த்தம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மனசில் பட்டது என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை வச்சு என்ன தருமானதான், டியூஷனில் கூட யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது, உங்ககிட்ட கற்றுக்க சொல்லி எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னா. சின்ன குழந்தை மாதிரி தீம்பி தேம்பி எழுதான். அந்த வாலிபன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? வாத்தியார் 3 முறை நடத்தினாலும் புரியாத கணக்கு இப்போ எடுத்து படிக்கும் போது கணக்கு தெளிவாக தெரிந்தது. பாடங்கள் புரிய ஆரம்பித்தன. நேரத்தை வீணாக்காதபடி மிச்சப்படுத்தி படிக்க ஆரம்பித்தான். அரையாண்டு தேர்வு வந்தது. பேப்பர் எழுதும்போது ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்னென்ன கேள்விகளுக்கு ஆயத்தப்படுத்தினானோ அந்த கேள்வி வினாத்தாளில் இருந்தது. கொஞ்சம் கூட தயக்கமின்றி ஜபம் பண்ணிட்டு எழுத ஆரம்பித்தா பாருங்க. வேகமாக எழுதுனா வாத்தியார்கிட்ட அடிஷ்னல் ஷீட் சார் அப்படின்னா, மேற்கொண்டு தாள் கொடுங்க அப்படின்னு எழுதுவதற்கு. சரி எழுது, என்ன சொந்த கதை சோக கதை எழுத போகிற, ஊர்க்கதை எழுத போகிற, எழுது அப்படின்னு சொல்லி தான் வாத்தியார் கொடுத்தார். எல்லா பரீட்சையும் முடித்தான். திடீர்னு பார்த்தா கிறிஸ்மஸ் விடுமுறை சமயத்தில், அப்போல்லாம் கிறிஸ்மஸ் விடுமுறை உண்டு 75 வருஷத்துலலாம், அப்பாவை கூப்பிட்டுருக்கார் ஹெட்மாஸ்டர். என்னமோ பையன் மார்க் கம்மியாக வாங்கிட்டான், கூப்பிட்டு திட்ட போகிற நினச்சி போனா. ஹெட்மாஸ்டர் ஆச்சரியமாக சொன்னாரா, எங்கே உங்கள் மகன்? சீனிவாசன் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தான். அவன் அப்படியே இறுக்கி பிடிச்சினார் ஹெட்மாஸ்டர். என்னடா உனக்கு வந்துச்சுன்னார். என்ன, ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீ தானே வாங்கியிருக்க அப்படின்னார். அதாவது கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு நீ தான் வாங்கியிருக்க. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியத்தாங்கலை. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான். ஆச்சரியமான காரியம். அப்பா அழுதார், ஆனந்த கண்ணீர் வடித்தார். கொஞ்ச நாளில் பாஸ்டர்கிட்ட போனால் ஞானஸ்தானம் கொடுங்கன்னா, அப்பா அம்மா அப்பா கத்திரக்குள்ளே வரல,
ஆனா பையன் சொன்னது கனம் பண்ணி சர்ச்சுக்கு போனாங்க. ஞானஸ்தானம் பெற்றோர் முன்னிலை எடுக்கும் போது பாஸ்டர் அவனுக்கு ஓரேப் ஸ்ரீனிவாசன் பேர் கொடுத்தார். ஓரேப்னு சொன்னால் தேவ பர்வதத்தை குறிக்கிற வார்த்தை. ஆக ஓரேப் என்று அழைக்கப்பட்டான். பிறகு எக்ஸாம் படித்தா, டென்த் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல அருமையான மார்க் எஸ்எஸ்எல்சியில் வாங்கினா, நல்ல டோட்டல் வாங்கியிருந்தான். பிறகு ஏரோநாட்டிக்கு இதில் அப்ளை பண்ணியிருந்தான், அதான் விமானத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பில். பிறகு செலக்ட் பண்ணுறதுக்கு அப்ரண்டிஸ் போஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் இவனும் ஒருத்தன். அவன் கண்ணீரோடு ஜெபித்தான், உன் சித்தமான கிடைக்கட்டும்னா அவனுக்கு செலக்ட் ஆகி கிடைச்சது. ஜாயின் பண்ணான், அந்த கோர்ஸை முடித்தான். அவனுக்கு பல இடங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு மும்பை கல்கத்தா போன்ற நகரங்களுக்கெல்லாம் அனுப்புனாங்க. நல்ல அருமையாக பணி செய்ய ஆரம்பித்தான். சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மொதல் சம்பளத்தை கையில் வாங்கினவன் சபை போதகர்கிட்ட சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே முழுசாக கொடுத்து இந்த முதல் சம்பளம் கத்திருக்குன்னு கொடுத்தான். பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். அவனால் வீட்டில் கூட அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தன. பிறகு திரும்ப பணிக்கு திரும்பினான் கல்கத்தாவுக்கு. அவன் கேள்விப்பட்டது அவன் பெற்றோரும் கத்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்தானம் எடுத்தது கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டான். பிறகு அடுத்த மாதம் சம்பளம் வந்தது. சம்பளம் வந்ததும் தசம பாகத்தை எடுத்து வைத்தான். கொஞ்சம் பணத்திற்கு பேண்ட் ஷர்ட்டு வாங்கினான். அதை கொண்டு வந்து பெட்ரூமில் வச்சு அவன் வைக்கும்போது தேம்பி தேம்பி அழுதான். நீ எல்லாம் சம்பாதிச்சு என்ன குப்பை கொட்ட போகிறேன்னு சொன்னாங்க, நீ சம்பாதிப்பியான்னு கேட்டாங்க. நீ கண்டவரே நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்கிறப்பான்னு சொல்லி அந்த பேண்ட் ஷர்ட்டில் கை வச்சு தேம்பி தேம்பி அழுதான். இந்த கத்தை தொடர்ந்தவனை இன்னும் அதிகமாக உயர்த்தினார். நல்ல ப்ரொமோஷன் கத்தர் கொடுத்தார். ஒன்று மட்டும் உண்மை, நமக்கு கத்தர் கொடுக்குற ஞானத்தை, கத்தர் கொடுக்குற கிருபைகளை என்றைக்கு அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்கிறோமோ தேவன் இன்னும் உயர்த்துவார். ஆகவே வாலிபனை கவனித்துக்கொள், வாலிபு பிள்ளை கவனித்துக்கொள். தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நீ கணக்கில் ஃபஸ்ட்டு வாங்கலாம், சயின்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கலாம், நல்ல லீடிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஆனால் கத்தர் கொடுக்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பாய் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டவரே, என்னையும் உயர்த்தும் என்று காத்திருப்போம். நிச்சயம் உயர்த்துகிற தேவன், தேவன் கொடுத்துருக்கிற எல்லா கிரீடங்களையும் அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொந்த வீடா, வேலையா, அலுவலக பணியா, சமையல் வேலையா, வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலும் தொழுகை என்றால் தொழுகைதான். அவர் கொடுக்கிற மேன்மையை அவர் பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்யலாம். அவர் சமுத்திரக்கு நாம் பார்ப்போம். தேவனே, உமக்கே நாங்கள் கனத்தையும் மகிமை ஸ்தோத்திரத்தை மேலெடுக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் நீர். அந்த ஓரே ஸ்ரீனிவாசனை குறித்து சாட்சியை பகிர்ந்து கொண்டோம். அது கத்திரிக்கை மகிமை கனத்தை ஸ்தோத்திரத்தை கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குறிப்பாக இன்றைக்கி நான் வாலிபர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அப்பா, சில வாலிபர்கள் தங்களுக்கு இருக்கிற வேலை, அலுவலக வேலை, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுகிற காரியம், இன்டர்நெட்டில் வேலை செய்கிற காரியங்கள், உலக ஞானங்கள் கிரீடமாய் வைத்து கொண்டு கத்தரை தொழுது கொள்கிற காரியத்தில் ஜெபத்தில் குறைவார்களானால் இன்னைக்கு எச்சரிக்கையாக பேசுவீராக. வருகை சமீபமாக இருக்கிறது அப்பா. இங்கே ஏறிவாய் என்கிற சத்தத்தை கேட்க வேண்டுமே, மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் எவ்வளோ புத்தி சொல்லியும் திருந்தாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு திருந்துகிற இருதயத்தை தாரம். மனதுருக மாட்டவரே, எங்களை கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தையும் இப்படி பார்த்து வைக்கிறோம் அப்பா. வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறது என்று குடும்ப ஜப நேரத்தை குறைக்கிறதோ, தனி ஜபத்தை குறைக்கிறதோ செய்யாதபடிக்கு கொடுக்கிற கிரீடத்தை கத்தர் பாத்திரம் வைத்து வைத்து கற்றுக் கொடுக்கிறதான அந்த தெய்வீக பயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமென். இனாம்